ஹாய் வீவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ் டூவில் யூனிட் டூவில் இருக்கிற ஒரு இம்பார்ட்டண்ட் டாப்பிக்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன இம்பார்ட்டண்ட் டாபிக் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஸோ இதுதான், எஃபெக்ட் ஆஃப் எக்ஸைடேஷன் ஆன் ஆர்மிச்சூர் கரண்ட் அண்ட் பவர் ஃபேக்டர் ஆஃப் சிங்க்ரனஸ் மோட்டார். ஸோ இது ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஆனால் நீங்கள் பார்க்குறப்போ, ஐயோ இது என்ன இத்தனை வேவ் ஃபார்ம் இருக்குது, இத்தனை ஃபேஸர் டயக்ராம் இருக்குது, நம்ம எப்படி போடுறது, எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு எல்லாம் பயப்பட வேண்டாம். இது ரொம்பவும் ஈஸியான விஷயம்தான். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, எக்ஸைட்டேஷனை நம்ம வேரி பண்ணுறதுனால ஆர்மச்சூர் கரண்ட்டும் பவர் ஃபேக்டரும் எந்த மாதிரி வேரி ஆகுது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். எந்த மெஷினுக்கு சிங்க்ரனஸ் மோட்டாருக்கு. ஓகே, சரி. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஒன்று என்ன அப்படின்னா, கான்ஸ்டன்ட் வி லைனுன்னு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த கான்ஸ்டன்ட் வி லைனுங்கிறது என்ன அப்படின்னா, விங்கிறது சப்ளை வோல்டேஜ். அப்போது இங்கே வந்து நமக்கு சப்ளை வோல்டேஜ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போ என்ன மீனிங் அப்படின்னா, இந்த சிங்க்ரனஸ் மோட்டாரை ஒரு கான்ஸ்டன்ட் சப்ளை வோல்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோம், ஆப்ரேட் பண்ணுறோம். ஓகே, அடுத்து உங்களுக்கு நல்லா தெரியும், P இஸ் ஈக்குவல் டு விஐ காஸ் பைன்னு சொல்லிட்டு. த சப்ளை வோல்டேஜ் கான்ஸ்டன்ட்டுங்கிறப்ப நமக்கு ரிமைனிங் என்ன டேர்ம் இருக்கும், ஐ இன்ட்டு காஸ் பை. இப்போ ஐ இன்ட்டு காஸ் பைங்கிறது என்ன, ஆக்டிவ் காம்பனண்ட் ஆஃப் கரண்ட். இப்போ இந்த ஆக்டிவ் காம்பனண்ட் ஆஃப் கரண்ட்டும் நமக்கு எப்படி இருக்கும்னா, கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, சரி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இதில் ஐஏங்கிறது ஆர்மெச்சூர் கரண்ட்டு, விங்கிறது சப்ளை வோல்டேஜ், தென் பைங்கிறது ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி கரண்ட் அண்ட் வோல்டேஜ், இஆருங்கிறது ரிசல்டன்ட் வோல்டேஜ், இங்கிறது எக்ஸைட்டேஷன் வோல்டேஜ், டீட்டாங்கிறது இன்டர்னல் ஆங்கிள், டெல்டாங்கிறது லோட் ஆங்கிள் இல்லைன்னா டார்க் ஆங்கிள். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டிஃப்ரெண்ட் எக்ஸைட்டேஷனுக்கு கரண்ட் எப்படி வருது, பவர் ஃபேக்டர் எப்படி வருது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, நார்மல் எக்ஸைட்டேஷன் எடுத்திருக்கேன். இப்போ இந்த நார்மல் எக்ஸைட்டேஷன்னா என்ன அப்படின்னா, எக்ஸைட்டேஷன் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு சப்ளை வோல்டேஜ், இங்கே பவர் ஃபேக்டர் வந்து லாகிங் பவர் ஃபேக்டர். ஓகே, இப்போ நமக்கு நல்லா தெரியும் லாகிங் பவர் ஃபேக்டர் அப்படின்னா, ஆர்மெச்சூர் கரண்ட் இல்லைனா கரண்ட் லாக்ஸ் பிஹைண்ட் தி வோல்டேஜ் வி பை அன் ஆங்கிள் பை. ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், வி லைனை ட்ரா பண்ணணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ரெண்டு வேர்டிக்கல் லைனை போட்டுக்கோங்க, கான்ஸ்டன்ட் வி லைனை போடுங்க, அடுத்தது கான்ஸ்டன்ட் ஆக்டிவ் காம்பனண்ட் ஆஃப் கரண்ட்டை போட்டுருங்க. ஸோ இந்த ரெண்டு வேர்டிக்கல் லைன் போட்டதுக்கப்புறமா, எல்லா எக்ஸைட்டேஷனுக்கும் ஒரே பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், அப்போ தான் ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்குங்கிறதுனால நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், இன்னொரு டாட்டட் லைன் வேர்டிக்கல் லைன் எடுத்திருக்கேன். ஸோ அப்போ இதுதான் நமக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வோல்டேஜை ட்ராப் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐஏ. ஸோ ஐஏ லாக்ஸ் பிஹைண்ட் தி வோல்டேஜ் பை அன் ஆங்கிள் பை. ஸோ இப்போ இதை கவர் பண்ணிடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா, இங்கே வந்து வி இஸ் ஈக்குவல் டு ஈனு சொல்லிட்டோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் நான் எடுத்துக்கிறேன். ஸோ வியோட வால்யூ 220 அப்படின்னா, எக்ஸைடேஷனோட வால்யூவும் 220, அப்போ இது ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ 220 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 440 வரப்போகுது, அதுதான் இஆர். ஸோ இஆருங்கிறது ரிசல்டன்ட் வோல்டேஜ். ஓகேங்களா. ஸோ இப்போ அடுத்தது வந்து நம்ம என்ன இதுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, அண்டர் எக்ஸைட்டேஷன். அப்போது அண்டர் எக்ஸைட்டேஷனுங்கிறது என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா, நம்ம எக்ஸைட்டேஷனை ரெடியூஸ் பண்ணுறோம். எக்ஸைட்டேஷனுங்கிறது என்ன, ஜஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வால்யூ தான். இப்போ நான் ஆரோட வால்யூவை நான் ரெடியூஸ் பண்ணேன் அப்படின்னா, நமக்கு கரண்ட்டோட வால்யூ என்னாகும், இன்க்ரீஸ் ஆகும், அவ்வளோதான். ஓகேங்களா, இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சால் போதும். அப்போ நான் எக்ஸைட்டேஷனை ரெடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு வந்து கரண்ட்டோட வால்யூ இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி இந்த எக்ஸைட்டேஷன் வோல்டேஜ் என்ன ஆயிரும், நமக்கு ரெடியூஸ் ஆயிரும். ஓகே, ஸோ ஏன் அப்படின்னு சொன்னிங்கன்னா, உங்களுக்கு நல்லா தெரியும் ஸ்பீட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இபி பை பைன்னு சொல்லிட்டு. இப்போ கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஃப்ளக்ஸும் இன்க்ரீஸ் ஆகும், பட் ஸ்பீட் ரெடியூஸ் ஆயிரும். ஸ்பீட் ரெடியூஸ் ஆகிறப்போ நமக்கு இபியோட வேல்யூ என்னாயிரும், ரெடியூஸ் ஆயிரும். ஓகே, ஸோ அதனால தான் நம்ம இங்கே வந்து எக்ஸைட்டேஷன் வோல்டேஜ் நம்ம ரெடியூஸ் ஆகுதுன்னு சொல்கிறோம்.
ஓகே இப்போ பாருங்க, இப்போ ஆல்ரெடி நம்ம இங்கே என்ன எடுத்திருக்கோம், வியோட வேல்யூ 220 எடுத்திருக்கோம். அப்போது எக்ஸைட்டேஷன் வோல்டேஜ் ரெடியூஸ் ஆகுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், 150 எடுத்துக்கிறேன். அப்போ 150 220 ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும், உங்களுக்கு 317 வரும். ப்ரீவியஸாக நமக்கு வந்து 414 வந்தது, இப்போ நமக்கு என்ன ஆகுது, 317 போயிடுது. அப்போ என்ன ஆகுது, இந்த ரிசல்டன்ட் வோல்டேஜ் நமக்கு வந்து ரெடியூஸ் ஆயிடுது. ஓகே, பட்டு கரண்ட் என்ன ஆகுது பாருங்கள், இன்க்ரீஸ் ஆகுது. அதனால தான் இப்போ பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸர் டயக்ராமுக்கும் இதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ இங்கே வந்து கரண்ட் வந்து நமக்கு வந்து குறைவான வேல்யூ இருக்கும். இப்போ இங்கே என்ன ஆகுது பாருங்கள், கரண்ட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த வோல்டேஜுக்கும் ஆர்மிச்சர் கரண்ட்டுக்கும் உள்ள அந்த ஃபேஸ் டிஃப்ரென்ஸும் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. இங்கே பாருங்கள், இங்கே ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் குறைவாக இருக்குது, பட் இங்கே நமக்கு என்ன ஆகுது, ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்குது. அப்போ பையோட வேல்யூ அதிகமாக இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்னாகும், பவர் ஃபேக்டரோட வேல்யூ ரெடியூஸ் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு அண்டர் எக்ஸைட்டேஷன். ஸோ அண்டர் எக்ஸைட்டேஷனுங்கிறது எக்ஸைட்டேஷன் வோல்டேஜ் இஸ் லெஸ் தென் டெர்மினல் வோல்டேஜ், தட் இஸ் அ சப்ளை வோல்டேஜ். ஸோ இது வந்து லாகிங் பவர் ஃபேக்டர். ஓகேங்களா? இப்போ இதில் இன்னொரு விஷயமும் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, அண்டர் எக்ஸைட்டேஷனில் த ரிசல்டன்ட் வோல்டேஜஸ் ஷிஃப்டட் இன் தி கிளாக் வைஸ் டைரக்ஷன். இப்போ பாருங்கள், ஸோ இங்கே இருக்கிற ரிசல்டன்ட் வோல்டேஜ் இன்னும் கொஞ்சம் இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? அப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எக்ஸைட்டேஷனை ரெடியூஸ் பண்ணுறப்போ நமக்கு கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும், பட் எக்ஸைட்டேஷன் வோல்டேஜ் நமக்கு ரெடியூஸ் ஆகும். ஸோ அதனால் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ரிசல்டன்ட் வோல்டேஜ் வந்து ஷிஃப்ட் ஆகுது. எந்த டைரக்ஷனில் அப்படின்னு சொன்னிங்கன்னா, கிளாக் வைஸ் டைரக்ஷன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பையோட வேல்யூ, தட் இஸ் ஆங்கிள் பிட்வீன் தி வோல்டேஜ் அண்ட் கரண்ட் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுனால பவர் ஃபேக்டர் நமக்கு என்ன ஆயிடுது, ரெடியூஸ் ஆயிடுது. ஸோ இந்த டீட்டெயிலை நீங்கள் அண்டர் எக்ஸைட்டேஷனில் கொடுக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஓவர் எக்ஸைட்டேஷன். இப்போ ஓவர் எக்ஸைட்டேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, எக்ஸைட்டேஷன் வோல்டேஜ் இஸ் கிரேட்டர் தென் சப்ளை வோல்டேஜ், தட் இஸ் இஸ் கிரேட்டர் தென் வி. அப்போ லீடிங் பவர் ஃபேக்டர். இப்போ லீடிங் பவர் ஃபேக்டர்னா உங்களுக்கு தெரியும், ஆர்மேச்சர் கரண்ட் லீட்ஸ் தி வோல்டேஜ் பை அன் ஆங்கிள் பை. ஸோ அதனால தான் இங்கே பாருங்கள், ஸோ உங்களுக்கு இங்கே ஐஏ வரும். ஸோ ஐஏ, தட் இஸ் கரண்ட் லீட்ஸ் தி வோல்டேஜ் பை அன் ஆங்கிள் பை. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எக்ஸைட்டேஷன் வோல்டேஜ் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா நான் எக்ஸைட்டேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறேன். அப்போ இன்க்ரீஸ் பண்ணுறப்ப எனக்கு என்னாகும், கரண்ட் ரெடியூஸ் ஆயிடும். ஸோ கரண்ட் ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இங்கே பாருங்க, இதை அப்படியே எடுத்துக்கோங்க, நான் ரெசிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறேன், அப்போ கரண்ட் ரெடியூஸ் ஆயிரும், ஃப்ளக்ஸும் ரெடியூஸ் ஆயிரும், ஸ்பீடு என்னாகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிறதுனால நமக்கு இஎம்எஃப் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். அதே தான் அப்போ இங்கே வந்து நமக்கு வந்து இந்த எக்ஸைட்டேஷன் வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். ஓகே, ஸோ அப்போ எக்ஸைட்டேஷன் வோல்டேஜ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 220 பதிலாக இப்போ 300 எடுத்துக்கோங்க. ஸோ ஆல்ரெடி சப்ளை வோல்டேஜ் நமக்கு 220 இருக்குது, இது வந்து நமக்கு 300 போச்சு அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ வரும், 520 வந்துடும். ஓகே, அப்போ ரிசல்டன்ட் வோல்டேஜ் எனக்கு என்ன ஆயிரும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் இன்க்ரீஸ் ஆகிறதுனால த ரிசல்டன்ட் வோல்டேஜ் ஷிஃப்டட் இன் தி ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். இப்போ பாருங்கள், இது இந்த சைடில் வருது. ஸோ இது வந்து என்ன ஆகுது, இந்த சைடில் போகுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு வந்து ஓவர் எக்ஸைட்டேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து உங்களுக்கு பவர் ஃபேக்டர் எப்படி இருக்கும்ன்றத நீங்கள் இந்த வேவ் ஃபார்மை வச்சு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லா தெரிய வந்துடும். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, கிரிட்டிக்கல் எக்ஸைட்டேஷன். ஸோ கிரிட்டிக்கல் எக்ஸைட்டேஷனுங்கிறது என்ன அப்படின்னா, எக்ஸைட்டேஷன் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு சப்ளை வோல்டேஜ், பவர் ஃபேக்டர் எப்படி இருக்குன்னா யூனிட்டி பவர் ஃபேக்டர். இப்போ யூனிட்டி பவர் ஃபேக்டர் அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும், கரண்ட் இஸ் இன் ஃபேஸ் வித் வோல்டேஜ். ஸோ அதனால தான் இங்கே பாருங்கள், ஆர்மேச்சர் கரண்ட்டும் வோல்டேஜும் சேம் டைரக்ஷனில் இருக்கும், இன் ஃபேஸ். ஓகேங்களா? இதில் டெர்மினல் வோல்டேஜ், தட் இஸ் சப்ளை வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸைட்டேஷன் வோல்டேஜ். இப்போ இது வந்து சிமிலர் டு நார்மல் எக்ஸைட்டேஷன் மாதிரியே தான், பட் இங்கே என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும், யூனிட்டி பவர் ஃபேக்டர், இங்கே வந்து நமக்கு லாகிங் பவர் ஃபேக்டர்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, எஃபெக்ட் ஆஃப் எக்ஸைட்டேஷன் ஆன் ஆர்மேச்சர் கரண்ட் அண்ட் பவர் ஃபேக்டர். அப்போ இதை நம்ம வந்து எக்ஸைடேஷனை வேரி பண்ணுறதுனால நம்மளோட ஆர்மேச்சர் கரண்ட்டும் பவர் ஃபேக்டரும் என்ன மாதிரி வேரி ஆகுது அப்படிங்கிறத நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் இந்த கான்செப்ட். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.